ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே. இப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ பவுடர் எப்படி ஈஸியாக 8 hours பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான இன்கிரீடியன்ட் பொட்டேட்டோ மட்டும்தான். பொட்டேட்டோவில் வந்து 3 potatoes எடுத்துக்கோங்க. நான் 3 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் 5 potatoes கூட எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நல்லா துருவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி கூட இந்த பொட்டேட்டோ வந்து காய வைக்கலாம். ஆனால் கட் பண்ணால் ஈஸியாக ட்ரை ஆகாது அப்படின்ற ஒரே ஒரு ரீசனால் நான் துருவி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை கொண்டு போயிட்டு வெயிலில் வைங்க. வெயிலில் வச்சிங்கன்னா ஈஸியாக ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் இதை 8 hours கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகியிருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் விண்டோஸ்லேயே சம்டைம்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே வெயில் வரும். ஸோ அந்த இடத்துல கூட இதை நீங்கள் வைக்கலாம். காலையில் வச்சிங்கன்னா ஈவினிங் ரெடி ஆகிடும். ஸோ இது மாதிரி பிளாக்காக இருக்கும் காஞ்சிட்டதுக்கப்புறம். நீங்கள் ஆனால் வந்து இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஏன் இப்படி பிளாக் ஆகிடுச்சு கெட்டு போயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து பொட்டேட்டோவில் இருக்க என்சைம் ஏரில் எக்ஸ்போஸ் ஆகும்போது இது பிளாக்காக தான் ஆகும். ஸோ எப்படி இது ட்ரை ஆகிருச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தொட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா இது மாதிரி உடையும். ஸோ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்லா ட்ரை ஆகியிருக்குன்னு அர்த்தம். நம்ம ஒரு தடவையும் பொட்டேட்டோவை கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபேஸில் போட்டால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதால இந்த பொட்டேட்டோ பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் நம்மளோட ஈஸி யூஸ்க்காக இந்த பொட்டேட்டோ பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். இது மாதிரி நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டேட்டோவை கொண்டு போய்ட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பொட்டேட்டோ பவுடர் ரெடி ஆகிடும். இது நம்ம 8 hours வச்சாலே போதும் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 8 hours போதும். அதுக்கப்புறம் இது மெயினாக எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் ஆகும், அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் பண்ணும், அப்புறம் அண்டர்ஆர்ம் டார்க்னஸை ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய யூசஸ் இருக்குது பொட்டேட்டோக்கு. இந்த பொட்டேட்டோ பவுடர் வச்சு நம்ம எப்படி இன்னும் நம்மளோட ஃபேஸை வந்து பிரைட்டன் ஆக்கலாம், எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி வீடியோஸை நான் ஃபர்தராக போடுறேன். அதை நீங்கள் நம்மளோட சேனலை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.